ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எபிசைக்ளாய்டு. ஸோ நார்மலாக லாஸ்ட் வீடியோ சைக்ளாய்டில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ நோ தட் தெர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் சைக்ளாய்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நார்மல் ஒன் சைக்ளாய்ட், அண்ட் தென் எபிசைக்ளாய்ட், அண்ட் தேர்ட் ஒன் ஹைப்போசைக்ளாய்டு. ஸோ நார்மலாக சைக்ளாய்ட்னா என்ன அப்படின்னா, ஏ சர்க்கிள் ரோல்ஸ் ஓவர் ஏ ஃப்ளாட் லைன். ஒரு சர்க்கிள் வந்து ஒரு ஃப்ளாட் லைன் மேலே ரோல் ஆகும்போது அதோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணுற கர்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைக்ளாய்டு. அப்போது எபிசைக்ளாய்ட்னா என்ன, ஹைப்போசைக்ளாய்ட்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ சர்க்கிள் ரோல்ஸ் ஓவர் அனதர் சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிளுக்கு மேலே ரோல் ஆகுறப்போ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற பார்த்தா என்ன அப்படின்னா எபிசைக்ளாய்டு. அப்போது ஹைப்போசைக்ளாய்டு அப்படின்னா, ஹைப்போசைக்ளாய்டு இஸ் நதிங் பட் ஏ சர்க்கிள் ரோல்ஸ் இன்சைட் ஆஃப் அனதர் சர்க்கிள். ஒரு சர்க்கிளுக்கு உள்ள இன்னொரு சர்க்கிள் ரோல் ஆகுது அப்படின்னா அதோட பாயிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் ட்ரேஸ் பண்ற பார்த்தா என்ன அப்படின்னா ஹைப்போசைக்ளாய்டு. ஸோ இன் லாஸ்ட் வீடியோ வி ஹவ் சீன் தி சைக்ளாய்டு, அண்ட் யூ கேன் கெட் த லிங்க் அட் தி டாப் ஆஃப் த வீடியோ. அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு டிரா அண்ட் ஆர் ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் எபிசைக்ளாய்டு ஃபார் த கிவன் டேட்டா. ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். ஏ சர்க்கிள் of diameter 50 mm rolls on the outside of another circle of diameter 180 mm. So they didn't mention the curves particularly. என்ன கர்வுங்கறத சம்ல சொல்லவே இல்ல. அதுக்கு பதிலா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 50 mm diameter உள்ள ஒரு சர்க்கிள் 180 mm diameter உள்ள சர்க்கிளுக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா ரோல் ஆகுது அவுட்சைட் ஆஃப் அனதர் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட்சைட் ஆஃப் அனதர் சர்க்கிள்னா என்ன கர்வ் கிரியேட் ஆகும் அப்படின்னா எபிசைக்ளாய்டு கிரியேட் ஆகும். ஸோ ஈவன் தோ தி டின் மென்ஷன் தி கர்வ் ஸ்பெஷலி பர்டிகுலர்லி, அண்ட் வி கேன் கெட் ஃப்ரம் தி டேட்டா சிட்ஸல் என்ன கர்வுங்கிறத கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிளுக்கு அவுட்சைடாக வித்தவுட் ஸ்லிப்பிங்கில் ரோல் ஆகுது அப்படின்னா அது கிரியேட் பண்ணுற கர்வ் என்ன இருக்கும் அப்படின்னா எபிசைக்ளாய்டாக இருக்கும். ஓகே, தட் இஸ் எபிசைக்ளாய்டு. And the rolling circle diameter is 50 mm, on which the circle is rolling, the particular path diameter enna appadina 180 mm circle. So how we can draw abdingiradha paakalam. First of all, we need to draw the circle of diameter 50 mm. Diameter 50 mm appadina enna irupinga appadina radius enna irupinga appadina 25 mm irupinga. Okay, so first of all we need to draw circle, and second thing we have to divide the circle into 8 equal parts. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஈஸியா மென்ஷன் பண்றதுக்கு we need more points on the circumference. சர்க்கம்ஃபரன்ஸ்ல நிறைய பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அந்த சர்க்கிளை டிரா பண்றது எனக்கு ஈஸியா இருக்கும். நாமளா they used to divide the circle into 12 parts. 12 parts ஆ டிவைட் பண்ணுவாங்க, பட் இட் வில் பி மோர் காம்ப்ளிகேட்டட் அண்ட் டைம் கன்சூமிங், பட் த கர்வ் வில் பி மோர் அக்யூரேட். 12 parts ஆ பிரிச்சிங்க அப்படின்னா கர்வ் வந்து இன்னும் அக்யூரேட்டா வரும். நீ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண கவு வந்து என்ன அப்படின்னா அக்யூரேட்டாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 4 பாயிண்ட் தராங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 4 பாயிண்ட் வழியாக நான் சர்க்கிள் ட்ரா பண்ண போறேன் அப்படின்னா ஐ கேன் ட்ரா சர்க்கிள் லைக் தட், இது அக்யூரேட்டாக வராது. இதே எனக்கு 8 பாயிண்ட் தராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐ கேன் ட்ரா த சர்க்கிள் லிட்டில் மோர் ஸ்மூத் அப்படிதானே. ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட் அதிகமாக ஐ கேன் ட்ரா த கவ் வெரி ஸ்மூத். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் பார்ட்ஸை டிவைட் பண்ணுறோம். ஸோ 12 பார்ட்ஸுங்கிறது டைம் கன்சம்ஷன் அதிகமாகும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 8 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறேன். 8 ஈக்குவல் பார்ட்ஸா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் தேர் இஸ் அ சர்க்கிள் டிரா ஒன் வெர்டிக்கல் லைன் அண்ட் ஹரிசாண்டல் லைன். நவ் த சர்க்கிள் இஸ் டிவைடட் இன் டு 4 ஈக்குவல் பார்ட். அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா, புட் யுவர் ப்ரொட்ராக்டர் லைக் தட் வச்சுக்கிட்டு இதுல ரைட் சைடு 45 டிகிரி எடுத்துக்கோங்க, சிமிலர்லி லெஃப்ட் சைடு 45 டிகிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா, நவ் அப்பர் போர்ஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன் டு 4. இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா த டவுன் சைட் போர்ஷன் ஆல்சோ டிவைடட் இன் டு 4, யூ கேன் கெட் 8 ஈக்குவல் பார்ட். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் யூ ஹவ் டு நேம் இட் ஃப்ரம் தி பாட்டம். பாட்டம் பாயிண்டை ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு வி ஹவ் டு நேம் லைக் தட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஏன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு டயக்ராம் ட்ரா பண்ணும்போது தெரியும். ஆன்டி கிளாக் வைஸில் ஏன் நேம் போடணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன், சர்க்கிளோட நேம்லாம் வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சர்க்கிள் எதுக்கு மேலே ரோல் ஆக போகுது அப்படின்னா, 180 mm டயமீட்டர் அதாவது 90 mm ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் மேலே என்ன ஆக போகுது அப்படின்னா ரோல் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணும்.
இந்த சர்க்கிளை டிரா பண்றதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிளோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 50 mm தான். இதே எந்த சர்க்கிள் மேல ரோல் ஆகுதோ அந்த சர்க்கிளோட டயமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 180 mm. ஸோ இந்த சர்க்கிள் ஒன் டைம் ஒரு சைக்கிள் ரொட்டேட் ஆகுது, அதாவது 360 degrees ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க ஆரம்பிக்கும், இதான் பாயிண்ட் நம்பர் 1 வச்சுக்கலாம், அப்படி ரோல் ஆகி வந்துட்டு இருக்கும். மறுபடியும் சேம் பாயிண்ட் கீழே டச் ஆகும் போது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் என்ன இருக்கும் அப்படின்னா சர்க்கிள்ல கிராஸ் ஆயிருக்கும், என்டையர் சர்க்கிளை சுத்தி வந்துடாது சரிங்களா. ஸோ ஆக்சுவலா ஒரே ஒரு டைம் சைக்கிள், ஒரு சைக்கிள்ல மட்டும் ரோல் ஆகும் போது இந்த பெரிய சர்க்கிள்ல ஒரு கொஞ்சம் தூரத்தை மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கடந்திருக்கும். ஸோ நம்ம ஒரு சைக்கிளுக்கு எப்பி சைக்கிளா டிரா பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் கடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். தட் இஸ் அ ஃபார்முலா டு கால்குலேட் தி செக்மெண்ட் லென்த் ஆர் செக்மெண்ட் ஆங்கிள். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா தி ஆங்கிள் ஃபார் தி செக்மெண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் டிவைட் பை கேபிட்டல் ஆர் இன்டு 360 degrees. ஸ்மால் ஆர்ங்கிறது உங்களோட ரோலிங் சர்க்கிள் டயமீட்டர், எந்த சர்க்கிள் ரோலிங் ஆகுதோ, ரேடியஸ் சாரி, ரேடியஸ் என்ன அப்படின்னா 25 mm, டயமீட்டர் என்னன்னா 50 mm. அதனால ஆறுங்கிறது என்ன அப்படின்னா எந்த சர்க்கிள் மேல ரோல் ஆகுது, அதாவது பாத், இதோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 180 mm. அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 90 mm. ஸோ ஆறுக்கு பதிலாக 25 சப்ஸ்டியூட் பண்ணீங்க, கேபிட்டலுக்கு பதிலாக 90 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எனக்கு ஆங்கிள் என்ன வருது அப்படின்னா 100 degrees வருது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த சர்க்கிள் ஒரு டைம் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகும்போது இந்த பெரிய சர்க்கிள்ல 100 degrees ஆங்கிள் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கிராஸ் ஆயிருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் இட், இந்த லைனை என்ன பண்ணுங்க அப்படின்னா 5-1 லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. லைக் ஐ கேன் ரிப்பீட் தட், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி சர்க்கிள் யூ ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் தி 5-1 லைன், வெர்டிகலா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 100 degrees எடுத்துக்கோங்க. 100 degrees எடுத்துட்டு இன்னொரு லைன் டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டு உங்க காம்போஸோட சென்டரை இங்க வச்சுட்டு காம்போஸோட பென்சில கீழே வச்சுட்டு யூ கேன் டிரா தி கர்வ். இதுதான் என்ன அப்படின்னா அந்த 90 mm ரேடியஸ் உள்ள சர்க்கிள்ல உள்ள அந்த 100 degrees செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எப்பி சைக்கிளா டிரா பண்ண போறீங்க. ஸோ யூ கேன் டிரா லைக் தட், 5 and 1 வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைன்ல இருந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா 100 degrees எடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு மேக் யுவர் ப்ரொடெக்டர் லைக் தட், வெர்டிகலா வச்சுக்கணும். ஹரிசான்ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மொத்தமும் தப்பாயிடும் சரிங்களா. வெர்டிக்கல் லைனுக்கு ஆங்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரொட்ராக்டரா வெர்டிக்கலா வச்சுக்கணும். கிளியர். சோ நவ யூ ஹேவ் டேக்கன் 100 degrees ஆங்கிள் அண்ட் யூ ஹேவ் டிரா தி செக்மெண்ட். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த செக்மெண்ட் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சர்க்கிள் டிரா பண்ணதுக்கு அப்புறம் சர்க்கிளை 8 டிவைட் பண்ணீங்க. அதே மாதிரி செக்மெண்ட் டிரா பண்ணதுக்கு அப்புறமும் செக்மெண்ட்டை 8 parts என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிக்கிறோம். நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்மெண்டோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 100 degrees டிவைட் பை 8 போட்டு வர்ற ஆன்சருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனா டிரா பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் அண்ட் த பார்ட்ஸ் வில் நாட் பி அக்யூரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒன்று வருது அப்படின்னா 9.27 வருதுன்னு வச்சுக்கலாம். 9.27 degrees உன்னால அக்யூரேட்டா எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ யூ ஷுட் நாட் டூ லைக் தட், 100 degrees 8 டிவைட் பண்ணி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் டிவைட் இன் டு ஆஃப் லைக் தட். இப்போ இது 100 degrees ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படிதானே, இந்த பக்கம் 50 degrees பிரிச்சுக்கலாம், இங்கிருந்து 50 degrees பிரிச்சுக்கலாம், பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 50 degrees மறுபடியும் ஒரு ஆஃப் அப்படிங்க, என்ன அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 25 degrees கிடைக்கும், இந்த பக்கம் ஒரு 25 degrees கிடைக்கும். அதே மாதிரி இந்த 50 என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆஃபா டிவைட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இங்க 25 கிடைக்கும், இங்க 25 கிடைக்கும். இப்போ என்னாச்சு அப்படின்னா ஈக்குவல் 4 parts ஆயிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 25 ஆஃப் அப்படிங்க, அதாவது 12.5 degrees இங்க, 12.5 degrees இங்க. அதே மாதிரி அடுத்த செக்மெண்ட்டை ஹாஃப் ஆப்பிடுங்க, அடுத்த செக்மெண்ட்டை ஹாஃப் ஆப்பிடுங்க, அடுத்த செக்மெண்ட்டை ஹாஃப் ஆப்பிடுங்க. இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக பிரிச்சுட்டே வர வர உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆயிரும் அப்படின்னா 8 parts ஈக்குவலாக கிடச்சிரும். ஓகே, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா 8 parts பிரிங்க. இப்போ செக்மெண்ட்ல நேம் வைக்கணும், 1, 2, 3. இது எந்த டைரக்ஷனில் வைக்கணும் அப்படின்னா இங்கே ஆரம்பிச்சு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போகணும். இதே சர்க்கிள் நேம் என்ன வரணும் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வரணும். அப்போதான் சர்க்கிள் ரோல் ஆகும் போது 2 பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா 2 டச் ஆகும், 3 பாயிண்ட் 3 டச் ஆகும், 4 பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா 4 டச் ஆகும். ஸோ செக்மெண்ட்ல நேமிங்க கிளாக்வைஸ்லையும் சர்க்கிள்ல நேமிங்க ஆன்டி கிளாக்வைஸ்லையும் வச்சாதான் அது ரெண்டும் சர்க்கிள் ரோல் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பரா பாயிண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேட் ஆகும். ஸோ நான் நேம் வச்சு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, டேக் யுவர் காம்பஸ்,
உங்களோட காம்போஸ்டோட நீடுல மேஜர் சென்டர் பாயிண்ட் அதுல வச்சுக்கோங்க. அண்ட் காம்போஸ்டோட பென்சில பாயிண்ட் எயிட்ல வைங்க. ஏன்னா ஒன் வழியா என்ன இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி கவ் இருக்கு. நம்ம எல்லா பாயிண்ட் வழியாவும் என்ன டிரா பண்ணும் அப்படின்னா கவ் டிரா பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வழியா ஆல்ரெடி கவ் டிரா பண்ணிட்டீங்க, செகண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா எயிட்ல வச்சுக்கோங்க. எயிட்ல வச்சுட்டு ஒரு கவ் டிரா பண்ணுங்க. இந்த கவ் வந்து எயிட் வழியாகவும் டூ வழியாகவும் பாஸ் ஆகும். அதாவது இந்த பர்டிகுலர் கவ் எயிட் கமா டூ வழியா பாஸ் ஆகும். இதே மாதிரி செவன்ல வைங்க, செவன்ல டிரா பண்ண போற கவ் வந்து எது வழியா பாஸ் ஆகும் அப்படின்னா செவன் வழியாகவும் த்ரீ வழியாகவும் பாஸ் ஆகும். தென் சிக்ஸ்ல வச்சு டிரா பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ் வழியாகவும் ஃபோர் வழியாகவும் டிரா பண்ணும். அப்புறம் ஃபைவ்னா ஃபைவ் வழியா கிராஸ் ஆகும். தென் சென்டர் ஓ, ஓல இருந்து ஒரு கவ் டிரா பண்ணீங்க அப்படின்னா ஓ வழியா பாஸ் ஆகும். ஸோ ஒன் எயிட்டு ஓ வழியா, செவன் த்ரீ வழியா, சிக்ஸ் ஃபோர் வழியா, இந்த மாதிரி எல்லா சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்தும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லோக்கஸ் கவ் டிரா பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தி சென்டர் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கணும், கவ் டிரா பண்ணிக்கணும். ஸோ இந்த கவ் தான் என்ன அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து டிரா பண்ண கவ். இது ஒன்று, இது ஆறு, சரி இது எட்டு கமா ரெண்டு, எட்டுல இருந்து ரெண்டு, இது ஓ வழியா, இது ஏழு கமா மூணு, இது வந்து ஆறு கமா நாலு, கடைசியா இருக்கு கவ் என்ன அப்படின்னா அஞ்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் வழியாகவும் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா லோக்கஸ் கவ் டிரா பண்ணிக்கணும். டிரா பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரம் சென்டர் லைன், சென்டர்ல இருந்து டிரா பண்ண லோக்கஸ் இருக்குல்ல, அதுல என்ன பண்ணும் அப்படின்னா சென்டர்ஸ் மார்க் பண்ணணும், நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் மார்க் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒன்ல இருக்கிறதுக்கு வந்து ஓ ஒன், ரெண்டாவது லைன்ல இருக்கிறது ஓ டூ, அடுத்து ஓ த்ரீ, தென் ஓ ஃபோர். இந்த மாதிரி சென்டர் வழியா பாஸ் ஆகுற லைன்ல உள்ள அத்தனை பாயிண்டையும் ஆஸ் சென்டரா மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஓ ஃபைவ், ஓ சிக்ஸ், ஓ செவன், ஓ எயிட், அண்ட் ஃபைனலி அகைன் ஓ ஒன். ஏன்னா ஒன்னாவது பாயிண்ட் ஒரு டைம் சைக்கிள்ல ஒன் கீழே இருக்கு அப்படின்னா இங்க வரும்போது மறுபடியும் ஒன் தான் கீழே வரும். ஸோ இது என்ன சென்டர் தான், ஓ ஒன் சென்டர் தான். ஸோ இந்த மாதிரி சென்டர் வழியா டிரா பண்ற லோக்கஸ் கவ் கூட என்ன பண்ணிக்கணும், எல்லா சென்டரையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சு, மார்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ்ல 25 mm ரேடியஸ காம்பஸ்ல ஃபிட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதான் உங்க காம்பஸ் அப்படின்னா காம்பஸ்ல என்ன இருக்கணும், 25 mm எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஓ ஒன்ன சென்டரா வைங்க, கரெக்டா ஒன்ல இருக்கும். ஏன்னா இது வந்து 25 mm டிஸ்டன்ஸ். ஸோ ஓ ஒன்ன சென்டரா வச்சு பாத்தீங்க அப்படின்னா காம்பஸோட பென்சில் வந்து ஒன்ல இருக்கணும், சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னா ஓ டூ சென்டரா வைக்கணும், இதுல மார்க் அடிக்கணும். ரெண்டாவது நம்பர் வழியா பாஸ் ஆகிற லோக்கஸ் மேல ஒரு ஆர்க் அடிக்கணும். தென் மூணாவது சென்டர்ல வச்சுக்கணும், மூணாவது லைன் வழியா பாஸ் ஆகுறதுல ஒரு ஆர்க் அடிக்கணும். தென் நாலாவது பாயிண்ட சென்டரா வச்சுட்டு நாலாவது பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுற லோக்கஸ்ல ஒரு ஆர்க். தென் அஞ்சாவது பாயிண்ட்ல வச்சுட்டு அஞ்சாவது பாயிண்ட் வைக்கும் போது அஞ்சாவது லைன்ல லோக்கஸ் அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டா வேர்டிகலா இந்த இடத்த வந்து சேரும். ஏன்னா இது இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா 25 mm. ஸோ 25 mm ஆர்க் அடிக்கும் போது கரெக்டா உச்சில வந்திருக்கும். தென் ஆறாவது சென்டரா வச்சுக்கோங்க, ஆறு வழியா, அதாவது இது வந்து ஆறு நாலு வழியா பாஸ் ஆகும், இது அஞ்சு வழியா பாஸ் ஆகும், இது மூணு ஏழு வழியா பாஸ் ஆகும், இது எட்டு ரெண்டு வழியா பாஸ் ஆகும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆறாவது பாயிண்ட்ல வச்சு ஆறு வழியா பாஸ் ஆகிறதுல ஒரு ஆர்க், ஏழாவதுல வச்சு ஏழாவது சென்டர்ல வச்சு ஏழு வழியா பாஸ் ஆகிறதுல ஒரு ஆர்க், எட்டாவதுல வச்சு எட்டு வழியா பாஸ் ஆகிறது, ஃபைனலா ஒன்னாவதுல வச்சிங்க அப்படின்னா கரெக்டா ஒன்னாவது பாயிண்ட் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா டூல டூ, த்ரீல த்ரீ, ஃபோர் ஃபோர், ஃபைவ் ஃபைவ், சிக்ஸ் சிக்ஸ், அதே மாதிரி செவன் செவன், எயிட் எயிட். ஸோ எந்த சென்டர்ல வைக்கிறீங்களோ அந்த அந்த நம்பர் வழியா பாஸ் ஆகுற லோக்கஸ் மேல ஆர்க் அடிச்சுக்கணும். ஆர்க் அடிச்சுட்டு அந்த ஆர்க் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கிடைக்க போற கர்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எபிசைக்ளாய்டு. ஓகேங்களா? தென் ஆஃப்டர் தட், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த சைக்ளாய்டு, வி ஹவ் டு மார்க் தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். எந்த கவ் டிரா பண்ணாலும் டேஞ்சன்ட் நார்மல் என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். சம்ல எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா யூ கேன் டேக் எனி வேர் எனி பாயிண்ட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட், சாரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவ்ல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி. இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேஞ்சன்ட் நார்மல் டிரா பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட காம்பஸ் எடுத்துக்கோங்க, காம்பஸ்ல 25 mm, அகைன் சேம் 25 mm சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த பிங்கிற பாயிண்ட்ல நீடில் வச்சுட்டு சென்டர் வழியா பாஸ் ஆகுதுல ஒரு லோக்கஸ் கவ், அந்த கவ் மேல ஒரு ஆர்க் அடிங்க. தென் பி பாயிண்டையும் அந்த பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. தென் சென்டர்ல கிடைச்ச பாயிண்ட்ல இருந்து மேஜர் சென்டருக்கு ஒரு லைன் டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் கவ்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும்.
அந்த பாயிண்ட்ல இருந்து பி வழியா டிரா பண்ண போற லைனுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா நார்மல். அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா டிரா பண்ணீங்க அப்படின்னா டேஞ்சென்ஷியல். அகைன் செக் பண்ணுங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் பிங்கிறத வைக்கிறேன், வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் 25 mm ரேடியஸ நான் காம்பஸ்ல எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு சென்டர் வழியா பாஸ் ஆகுற லோக்கஸ் கர்வ் மேல ஒரு ஆர்க் அடிக்கிறேன், அடிச்சாச்சு. அடிச்சதுக்கு அப்புறம் பி பாயிண்டையும் அந்த ஆர்க்கையும் கனெக்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆர்க்ல இருந்து டுவர்ட்ஸ் சென்டர் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு லைன் டிரா பண்ண போறேன். டிரா பண்ணிட்டேன். டிரா பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைன் பேஸ் கூட டச் ஆகும்ல, அந்த பாயிண்ட்ல இருந்து P வழியா ஒரு லைன் டிரா பண்ண அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நார்மல். தென் உங்களோட ப்ரொடக்டரோ இல்லை எல்ஸ்கேல வச்சு இந்த லைனுக்கு 90 degrees லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேஞ்சென்ஷியல். ஸோ திஸ் ஹவு வி கேன் டிரா டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி சைக்ளாய்டு. தேங்க் யூ.